அனுதினமும் உன்னில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு என்னோட வெக்கேஷன் ட்ரிப்பில் நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த நான் பார்த்தேன். அதை நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எப்போதுமே ஒரு ஈகல்னால் அது எப்படி ஹைட்டாக பறக்கும், அதுக்கு எப்படிப்பட்ட மைட்டிலாம் இருக்கும். நாங்கள் போன அப்போ ஒரு ஈகல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதை ஒரு பெட்டு போல் வளர்க்குறாங்க. நம்ம கையை நீட்டினா அது ஒரு கிளி மாதிரி வருது ஃப்ரெண்ட்ஸ். முக்கியமாக அதுக்கு பறக்கவே தெரியல ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு மரக்கிளையில் உட்காந்துருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பறக்கவே தெரியாது. இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு ஸ்டோரி ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ், இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன், ஒரு ராஜா வந்து ரெண்டு கலையும் வளர்த்தாங்களாம். அதில் ஒரு கலைக்கு நல்லா மைட்டியா ஹைட்டாக பறந்துச்சான். இன்னொரு கலை இருந்ததா, அது பறக்காம ஒரு மரக்கிளையில உட்காந்துருந்ததான். எப்பவுமே அதுக்கு பறக்கவும் தெரியாதான். ராஜாவும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாராம், ஒன்றுமே ஒர்க்காலையாம். அப்புறம் ஒரு ஆர்டர் போட்டாங்க, இந்த மாதிரி என்னோட கழுகை யாரெல்லாம் பறக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்கள் காசு கொடுப்போம்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டாங்க. உடனே எல்லாரும் வந்தாங்க, ஆனால் யார் என்ன பண்ணாலும் ஒன்றுமே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். அந்த கழுகு கொஞ்சம் கூட பறக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடைசியாக ஒரு ஆள் வந்தாங்க, நான் இன்னைக்கு ஒரே நாள் இது பறக்க வச்சுருவேன் அப்படின்னு சொன்னோடனே ராஜாவுக்கு ஒரே ஆச்சரியம், சரி நீ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. உடனே அவர் பண்ணிட்டு திருப்பி ராஜாட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நான் அதை பறக்க வச்சிட்டேன். இவர் உடனே ஆச்சரியப்பட்டார், எப்படி நீ இதை பறக்க வச்சேன்னு கேட்டாங்க. உடனே அவர் சொன்னாங்க, நான் அதை உட்காந்துருக்க கேளையே நான் உடச்சி விட்டேன், அது உட்காரதுக்கு இடம் இல்லாமல் அது பறக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி அந்த ஈகிள் அதோட பவர்லாம் மறந்து போய் ஒரு மரக்கிளையில் உட்காந்துருந்ததோ அது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைஃப்பும். எனக்கு இந்த டிவி இருந்தால் போதும் நான் என்ஜாய் உள்ளவாக இருந்திருப்பேன், எனக்கு இந்த பேரண்ட்ஸ் இருந்தால் போதும் அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, எனக்கு பணம் இருந்தால் போதும் நான் எது வேணாலும் வாங்கிப்பேன், எனக்கு எல்லாம் எஜுகேஷனுக்கு நாலேஜ் இருந்தால் போதும் நான் நல்லா படிப்பேன் இப்படின்னு நிறைய காரியத்தில் நம்ம அப்படியே உட்காந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாருன்றது நம்மளுக்கே தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா அவரோட பிள்ளைகளை ஆகணும்படி நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம அதை மறந்து போய் அந்த வேர்ல்டு லைஃப்பை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். யோனா 2:8 என்ன சொல்லுதுன்னா, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தில் இருக்கிற மாயான பொருட்களை வச்சு நீங்கள் உட்காந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஏசப்பான்ற பிள்ளைங்களால எலும்பி பிரகாசிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியா இருங்க, பாய். கழுகணி கழுகணி, உன்னதத்தில் பறக்கின்ற கழுகணி, கழுகணி கழுகணி, உன்னதத்தில் பறக்கின்ற கழுகணி. பாவத்தை பார்க்காதே, இறங்கத்தான் நினைக்காதே, மாட்டிட்டு முழிக்காதே, ஜீவனத்தை இழக்காதே. பாவத்தை பார்க்காதே, இறங்கத்தான் நினைக்காதே, மாட்டிட்டு முழிக்காதே, ஜீவனத்தை இழக்காதே. கழுகணி கழுகணி, உன்னதத்தில் பறக்கின்ற கழுகணி, கழுகணி கழுகணி, உயரத்தில் பறக்கின்ற கழுகணி. கத்தருக்கு காத்தீரு, புது மேல நடைந்தீடு, சட்டைகளை அடித்தீடு, உன்னதத்தில் எழும்பீடு. கத்தருக்கு காத்தீரு, புது மேல நடைந்தீடு, சட்டைகளை அடித்தீடு, உன்னதத்தில் எழும்பீடு. கழுகணி கழுகணி, உன்னதத்தில் பறக்கின்ற கழுகணி, கழுகணி கழுகணி, உயரத்தில் பறக்கின்ற கழுகணி.